ஆண்டவரே உம் வார்த்தைகள்
வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, அது ஞானம் அளிக்கின்றது. இறையச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். இறையச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே வார்த்தைகள் வாழ்வு தரும் கொடுக்கின்றன. ஆண்டவரே வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விப்பவை. தந்தை மகன் புகழாகுவாரின் பெயராகவும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சீயோனின் அச்சுறு தர்மங்களே, உயர்மலைகள் நின்று கொள். எருசலேமின் அச்சுறு உழைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதானவர்களிடம் முழங்கு. இதோ உன் தலைவராக ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றனர். ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் கொண்டு சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சிறையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் வெள்ளப்பெருக்கு மீது விட்டிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்று மனசராக விட்டிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அசைந்தாலும் இந்த கொடியும் கொடிமரத்தின் வழியாக எல்லா சூழலுக்கும் ஆசி அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. மன்றாடுபூமாக எல்லாமல்ல இறைவா, நீ தங்கி வாழ்வதற்குரிய இல்லிடமான இந்த திருத்தலத்தின் முன் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த எழுமிகு கொடிமரத்தையும் கொடிமேடையையும் இங்கு கூடியிருக்கிற மக்களையும் இதற்காக உழைத்தவர்கள் ஒத்துழைத்த உதவி செய்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடி அசைந்தாடுகிற திசைகளில் எல்லாம் வாழுகிற மக்கள் உமது அருளை பெற்றுக் கொள்ளும்படி ஓங்கி உயர்ந்திருக்கும் இந்த கொடிமரம் எப்பொழுதும் உமது அருளை ஆசிரை இந்த மக்களுக்கு பொழியக்கூடிய அடையாள சின்னமாக அமைவதாக. இதன் வழியாக நாங்கள்
எங்களுக்கு தேவையான வாழ்விற்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் புது வாழ்வையும் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அன்றாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது அற்புத குழந்தையினுடைய திருக்கொடி மந்திரிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் எங்களுடைய பாதுகாவலரான குழந்தை இயேசுவின் திருநாளை கொண்டாடுவதற்கு தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவரும் இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் குழந்தை இயேசுவின் அருட்குடைகளை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நின்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே அன்பின் தெய்வமே, காட்டூர் ஆர்க்கேபுரம் பங்கின் காவலரே, அமைதியின் மன்னவராய் அகிலமெல்லாம் அழகு மணி கதிர்களாய் ஒளி வீசி மானுடத்தை காத்தருளும் மாதவமே, உம் திருக்கொடிதான் விண்ணில் பறக்கின்றதே, அன்பாய் அனைவரையும் அழைக்கின்றதே, ஆனந்தமே அதிசயமே அற்புத குழந்தை. குழந்தை இயேசுவே கருணை தெய்வமே, இழந்த வாழ்வை மீட்க வந்த அமைதி மன்னரே, இழந்த வாழ்வை மீட்க வந்த அமைதி மன்னரே, சந்திரனின் ஒளிமுகத்தால் சன்னதியின் வாசலிலே கொடிமரத்தில் உனையேற்றி கூடி நின்று வணங்குகின்றோம். கோடி வரம் வழங்கிடவா, கோடி வரம் வழங்கிடவா, குழந்தை இயேசுவே, குழந்தை மதுரத்தேன் மழையில் பூமி மகிழ வேண்டும், எங்கும் உன்னதத்தின் ஊற்று தண்ணீர் பொங்கி பெருக வேண்டும். உண்மை நீதி உரிமை வாழ்வின் தூய அரசு அமைய வேண்டும்.
அன்பியத்தின் அருள் நெறியில் மனிதம் உயர்ந்து வாழ வேண்டும். குழந்தை கருணை தெய்வமே, இழந்த வாழ்வை மீட்க வந்த அமைதி மன்னரே, இழந்த வாழ்வை மீட்க வந்த அமைதி மன்னரே. காலம் தவறிடாமல் மழை பொழிய வேண்டும். கடும் புயல் வெள்ளம் விபத்தில் எம்மை பாதுகாக்க வேண்டும். உடல் ஆன்ம நோய் வராமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். அனைவரும் வந்த அமைதி மன்னரே, இழந்த வாழ்வை மீட்க வந்த அமைதி மன்னரே. சந்திரனின் ஒளிமுகத்தால் சன்னதியின் வாசலிலே கொடி மரத்தில் உனையேற்றி